ஜாப்பியர் இது ஒரு பவர்ஃபுல் ஒர்க் ஆட்டோமேஷன் டூலுங்க. அதாவது இப்போ நான் ஒரு பப்ளிஷருங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய வேர்ட் ப்ரெஸில் நான் ஒரு போஸ்ட் போடுறேன்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு ஃபேஸ்புக்கில் அப்டேட் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, ஜாப்பியர் மாதிரியான டூல்ஸ் மூலயமா பாசிபிள். ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு ஆப்பில் நடக்குது அப்படின்னா அதை ட்ரிகர் ஆகி இன்னொரு ஆப்பில் அது ஒரு ஆக்ஷனாக வெளிப்படும். ஸோ இந்த வேலையை வந்து செய்கிறது தான் இந்த ஜாப்பியர் மாதிரியான டூல்ஸ். அப்படின்னா வேறு இந்த மாதிரி டூல்ஸ் இருக்காங்க அப்படின்னா IFTTT, இஃப் திஸ் தேன் தட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஃப்ளோன்னு ஒரு டூல் இருந்ததுங்க, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இப்போ மைக்ரோசாஃப்ட் பவர் ஆட்டோமேட் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் டூல்ஸ். ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாம் யூஸ் பண்ணுற ஆப்ஸை வந்து அதில் இன்டகிரேட் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்பில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டை வந்து இன்னொரு ஆப்பில் ஒரு ஆக்ஷனை நம்ம எடுக்கலாம். ஒரு ட்ரிகர் மல்டிபிள் ஆக்ஷன், மல்டிபிள் ஆப்ஸில் வந்து அப்டேட் ஆகிற மாதிரி ஆக்ஷன் எனேபிள் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் கொலாபரேட்டிவ் ஃபீச்சர்ஸும் இருக்குங்க. ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஸ் இருக்குது. சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்காக இருக்கும். அதெல்லாம் போயிட்டு இந்த ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் டூல்ஸில் நீங்கள் இன்டகிரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பில் லாகின் பண்ணி ஆப்பை கனெக்ட் பண்ணிடுறீங்க. எந்த ஆப்பில் வந்து நீங்கள் அதனுடைய ஆக்ஷன் வரணுமோ அந்த ஆப்பை கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஒரு இமெயிலில் ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் வருது அப்படின்னா அது என்னுடைய கூகுள் டிரைவில் வந்து. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயத்த வேலையை வந்து ஈஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஜாப்பியர் டூல் வந்து யூஸ் ஆகுது. இப்போ வந்து எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க எப்படி வந்து வேலையை ஆட்டோமேட் பண்ணுறது. ஏன்னா தே டோன்ட் ஹாவ் ரிசோர்ஸஸ். ஒரு ரிசோர்ஸ் வச்சுருக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த எக்ஸ்பென்ஸை வந்து பேர் பண்ண முடியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பல காரணத்துக்காக வந்து பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் ஆட்டோமேஷன் டூல்ஸ். அப்போ வந்து ஜாப்பியர்ன்றது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. Thank you very much. This is Sasikumar Talks.